ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் புக் ஷாப் மெமரிஸ் பை ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இந்த ப்ரோஸ் பீஸோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1936. ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் 1934லேருந்து 1936 வரைக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அங்கே அவருக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இந்த ப்ரோஸ் பீஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கே நிறைய பேர் வர்றது யார் அப்படின்னா ஓல்டு பீப்புள் தான் வருவாங்க. ஸோ அப்படி வர ஓல்டு பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சொல்றாரு. அண்ட் 10% ஆஃப் பீப்புள் தான் வந்து உண்மையாவே அந்த புக் ஷாப்க்கு நம்ம எதுக்கு வரோங்கற அந்த முக்கியத்துவத்தை ஃபீல் பண்ணி வரக்கூடிய ஆளுங்க கார்ட்ஸ் வாங்கணும், டைம் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து முக்காவச்சு பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் இரிட்டேட் பண்ண சில விஷயங்கள் லைக் ப்ராப்ளம்ஸ் மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ஓல்டு லேடிஸ்லெஸ் ஹியூமனை வைக்கிற மாதிரி ஏதாவது பேப்பர் இல்லை புக் அந்த மாதிரி இருக்கான்ட்டு பைத்தியம் மாதிரி வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லேடி ஒரு நாள் இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரெட் கலர் புக் பார்த்துட்டு போனேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் தேடி பார்க்கறதுக்கு ஏதாவது ஆர்த்தர் நேம் தெரியணும் இல்லைன்னா புக்கு டைட்டிலாக தெரியணும், அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. ஸோ மூணாவது என்னன்னா, ரேராக இருக்கிற ஒரு புக்கு கேட்டு யாராவது வருவாங்க, எங்களை ரொம்பவே பாடாப்படுத்துவாங்க, அந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி தரணும் சார், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நாங்களும் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம், ஆனால் அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க சொல்கிறாரு. நாலாவது என்னன்னா, பேரனாய்க்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாரு. அவங்க யார் அப்படின்னா, ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப பந்தாவாக அவங்கள காமிச்சிக்கிற மாதிரியான ஆளுங்க. ஸோ புக்கெல்லாம் நிறைய வாங்கிடுவாங்க. கேஷ் கவுண்டர் போகும்போது நான் கார்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கேஷ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் சைட் பிஸ்னஸாக என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத சொல்கிறாரு. செகண்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் செகண்ட் ஹேண்ட் ஸ்டாம்ப் கலெக்டிங், சிக்ஸ் பண்ணி ஹாரோஸ்கோப், ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து சிக்ஸ் பண்ணி ஹாரோஸ்கோப்பில் பண்ணுவாங்க. ஜப்பானில் எர்த்குவேக் வந்ததை கரெக்டாக டிடெக்ட் பண்ணதில் இருந்து இந்த சிக்ஸ் பண்ணி ஹாரோஸ்கோப்க்கு வந்து ரொம்பவே அதிகமாக வரவேற்பு இருந்துச்சு. அண்டு முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அவரோட செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் எப்போ ரொம்ப களைக்கட்டி இருக்கும்னா கிறிஸ்மஸ் டைமில். அப்போ நிறைய பேர் கார்டு வாங்க வருவாங்க, கேலண்டர் வாங்க வருவாங்க, ஒரே பரபரப்பாக கூட்டமாக பயங்கரமாக வியாபாரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா, புக் ஷாப்பை வந்து லைப்ரரியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு பென்னி கொடுத்துட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு திருப்பி வந்து கொடுக்கணும், ஆனால் ரெண்டு பென்னி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்க யாருமே திரும்பி வரமாட்டாங்க, ஆனால் அதை அவங்க வந்து ஷில்லிங்க்கு விற்றுருவாங்க அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. ஒரு மந்த்துக்கு ஒரு 12 புக்கு இந்த மாதிரி வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த லைப்ரரிக்கு வந்து ஒருத்தர் ரெகுலராக வருவார், ஒரு மாதத்துக்கு 4 to 5 புக் வந்து வாசிப்பார். அது டிடெக்டிவ் நாவல் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் ஒரு தடவை ரீட் பண்ண புக்கை வந்து திருப்பி ரீட் பண்ண மாட்டார். அவர்கிட்ட அவர் ரீட் பண்ண புக்கிலேருந்து ஏதாவது ஒரு லைன் அந்த மாதிரி வாசித்து காமிச்சோம்னா அது என்ன புக்கு, அதோட ஆர்த்தர் யாருங்கிறது முதற்கொண்டு அவர் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லுவாருன்ட்டு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்கிறாரு. கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து எந்த போயும் சொன்னது கிடையாது, இது வரைக்கும் வந்து நான் ஆனஸ்டாக தான் நடந்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ப்ரோஸ் பீஸை வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.